అమరేంద్ర బాహుబలి. సో హలో இல்லை 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 நோ 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 ஸோ வேண்டாம் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ, பேசுனா அவங்க மகாபிரபு. இன்றைக்கி நான் ஒரு புதுசான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். இது வந்துட்டு ரொம்பவும் புதுசான ஒரு வீடியோ, யாருமே பண்ணாத ஒரு வீடியோ. பிடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி. ஏய், உன்ன தெரியுண்ட எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ். இல்ல 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 இல்ல, வேணாம் வேணாம். இன்ஸ்டாகிராம் அட்ராசிட்டிஸ் போதும், ரொம்ப பெருசு வேணாம். சோமா இருக்க, இந்த தம் அடிக்கிறது எப்படி தெரியலடா. சை, தம் அடிச்சே கையில இருக்க காசெல்லாம் கரியா போகுது. உருதுக்கு ஏதாவது வழி சொல்ல. வழியா? இதுக்கு இவரே வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, அதாவது போஸ்ட் போட்டிருந்தாரு, ஒரு சோசியல் மெசேஜ் மாதிரி. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஹார்ட் புரோக்கன். மேலே ஏதோ ஹெட்டிங் போட்டிருக்காரு, அதிரடி காரன். அப்படி என்ன போஸ்ட்டுக்காக இவர் இந்த ஒரு மெசேஜை எல்லாருக்கும் சொன்னார் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ மூவிஸ்லாம் வந்துட்டு ஹீரோஸு தம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அதை ஒரு கெத்து நினச்சிக்கிட்டு நம்மளும் போய் தம் அடிக்கிற அளவுக்கு நம்ம யாருமே முட்டாள் கிடையாது. சின்ன பசங்களை அதை பார்த்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் தான் அவங்கள பார்த்துக்கணும். நம்மள யாருக்குமே கண்டிப்பாக மெச்சூரிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்காக இந்த டிக்டாக்கு, மோஜு, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, இதிலெல்லாம் போய் அந்த ஸ்மோக்கிங்கை சும்மா சும்மா காமிச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோமா இருக்க, இந்த தம் அடிக்கிறது எப்போ விடனே தெரியலடா. வெட்டு தள்ளணும். பட் இருந்தாலும் இங்க சில பேர் இருக்கிறாங்க, மை லைஃப், மை ரூல்ஸ், மை ஆட்டிடியூட், அதெல்லாம் உனக்குள்ள வச்சுக்கணும், பப்ளிக்கா எல்லாருக்கிட்டையும் காமிக்க கூடாது. நான் ஆரம்பிக்கவே இல்லையே. சரி பரவாயில்ல, நீங்களே பேசுங்க. அப்பா வந்திருந்தப்போ எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கும்போது, இது சுந்தர் ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட், இது பாபு ஸ்டடிங் ஃபிசிக்ஸ் மை கிளாஸ்மேட் மை ஃப்ரெண்ட், இது ஜெனி ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் அப்படினு பட்டுனு சொல்லிருக்க வேண்டியதுதானே. பாவம், அவருக்கு என்ன சொல்றன்னு தெரியல போல இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம். என்ன பண்ணுறாரு? கீழே எதுவும் ட்ரெஸ்ஸு கடை எதுவும் வச்சுருக்காங்களா? இன்னும் ஒன்றுமே மாற மாட்டேங்குது. ஓ, எடிட்டிங் பர்ஃபெக்ட், நம்மளும் பண்ணுறோம். கமா, ரெடி, ஒன் டூ அமரேந்திர பாகுபலி. சரி, ஓகே ஓகே ஓகே, இந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு அவ்வளோ மனசு ஸ்ட்ராங்காக இல்லை. வேறு வீடியோ பார்க்கலாம். போது போது, வேறு வீடியோ பார்க்கலாம். ஐயோ, வேணாம் வேணாம், விடு 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 விடு, போது போது, இதோட வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இருங்க, வேற ஏதோ யாரோ கேட்க வராங்க, கேளுங்க. Suppose Samantha comes with the rocket and wants to tie it around your hand. What would be your reaction? ராக்கி கட்டினா தம்பின்னு சொல்லுவாங்களோ, பட் இருந்தாலும் கல்யாணம் வேற ஆயிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு
சமந்தா கட்டுற ராக்கி. அடுத்து நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தடா பை பை ஃப்ரம் யூ எம்பி.